ஆந்திர மாநிலம் திருப்பதியில் பயிற்சி பெண் மருத்துவர் மீது நோயாளி ஒருவர் திடீரென தாக்குதல் நடத்தினார். இதை கண்டித்து சக மருத்துவர்கள் பணியை புறக்கணித்து போராட்டம் நடத்தினர். திருப்பதி கோவில் வளாகத்தில் சுற்றித் திரிந்த பங்காரு ராஜு என்ற மனநோயாளியை தேவஸ்தான ஊழியர்கள் பிடித்து தேவஸ்தானத்திற்கு சொந்தமான மருத்துவமனையில் சேர்த்திருந்தனர். இந்நிலையில் நேற்று இரவு பணியில் இருந்த பயிற்சி பெண் மருத்துவர் மீது மனநோயாளி திடீரென தாக்குதல் நடத்தினார். அங்கிருந்த சக மருத்துவர்கள் அவரை மீட்டனர். இந்நிலையில் தங்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி திருப்பதி தேவஸ்தான மருத்துவமனை ஊழியர்களும் மருத்துவர்களும் போராட்டம் நடத்தினர். இரவு 11 மணி வரை இந்த போராட்டம் நடைபெற்றது. இதையடுத்து அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு மருத்துவர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.